ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால வர சளி பிடிக்கிறது, மூக்கு அரிக்கிறது, தும்மல், நெஞ்சு சளி அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, அதுக்கு உண்டான தீர்வை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பாட்டு வைத்தியம் இருக்குது, அதில் ஒன்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இது உதவுது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது தாங்க ஓம வலி இலை, அதாவது கற்பூர வலி இலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாலு இலை. மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு, ஒரு நாலு கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க, அதாவது முந்திரி பழம், அதையும் சேர்த்து இதோட போட்டுக்கோங்க. முதல்ல அடுப்பில் தண்ணி வச்சு அதை நல்லா தரதரன்னு கொதிக்க விடணுங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு பொருளையும், அதாவது மிளகு, கிஸ்மிஸ் பழம், ஓமவல்லி இலை, இந்த மூணு இலை மூணையுமே சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு சங்கலை ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இதனால் குழந்தைங்களுக்கு நோய் சக்தி அதிகரிக்குங்க. அதோட சளி பிடிச்சது எல்லாமே மோஷனோட சேர்ந்து வெளியில் போயிடும். இதை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது என்னதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சளி பிடிக்கிறது, எப்படி நம்ம போக்குறதுன்னு நான் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு நச்சரிப்பாக தான் இருக்கும். அதுக்கு இதே மாதிரி தாங்க, ஒரு நாலு ஓமவல்லி இலையை மட்டும் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் முன்னையும் பின்னையும் எள் எண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய், அதை தேய்ச்சிக்கிட்டு நம்ம வீட்டு காமாட்சி விளக்கு இருக்கும் தெரியும், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க. இல்லை காமாட்சி விளக்கு இல்லைனாலும் மண் விளக்கில் கூட நம்ம இதை பண்ணலாம். இல்லை ஒரு கிண்ணத்தில் திரி போட்டு கூட நம்ம பண்ணலாம். நம்ம அந்த இலையை முன்னும் பின்னும் நல்லா வாட்டி அந்த இலையை வந்து லேசாக கருப்பாகிற, அதாவது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அந்த இலையை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தான் நல்லா சாறு வரும். அதிலிருந்து ஒரு நாலஞ்சு சொட்டு வந்தால் கூட போதுங்க, அந்தளவுக்கு கசக்கி இந்த மாதிரி ஒரு சங்கலை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது சும்மா சும்மா அழுகிறது, அது உடம்புல உள்ள ஹீட்டு எல்லாமே இதை நல்லா குறைச்சிரும். அந்த குழந்தைங்களுக்கு சளி எது இருந்தாலும் மோஷன் வழியாகோ இல்லை மூக்கு ஒழுகிறது வழியாகோ அது கண்டிப்பாக போயிடும். குழந்தைக்கு மூக்கு ஒழுகிறது இது வந்து செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது ஹீட் கொடுத்து நம்ம மூக்கு ஒழுக வைக்கிறது வந்து அது கண்டிப்பாக சால்வ் ஆகத்தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போதே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சளியை சரி பண்ண முடியும், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மாக்கள் நான் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.